அன்பான சகோதர சகோதரி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. கடவுள் ஒவ்வொரு உயிரையும் படைக்கிற பொழுது அனைத்திலும் எல்லாம் நிறைவாக இருக்கும்படியாக படைக்கிறார். ஆனால் ஒரு சிலரை மட்டும் தன்னுடைய பணிகளுக்காக முன்குறித்து வைக்கிறார். அப்படி படைக்கின்ற பொழுதே தன்னுடைய பணிகளுக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களில் அதற்கான இறை அருளை விதைத்தே உயிர்களை தயார்படுத்தியே அனுப்புகிறார். இந்த உயிர்கள் வளர வளர அந்த இறை அருளும் அவர்களோடவே வளர்கிறது. அந்த இறை பணிக்கான விதை முளைத்து வளர்கிற பொழுது அவர்களை அந்த பணிக்காக ஒவ்வொரு நாளும் தயார்படுத்துகிறது. அத்தகைய சிந்தனைகளை அவர்களுக்குள்ளே வளர்க்கிறது, அதற்கேற்றவாறு சிந்திக்க பழக்குகிறது. இந்த இறை ஞானம்தான் அவர்களை வளர்த்தெடுக்கிறது. இறைவனுடைய பெயரால் அந்த ஞானம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குள்ளே இருந்து அவர்கள் எங்கு செல்ல வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. குழந்தையை போல கடவுள் அவர்களை வளர்க்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் அவர்களை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையிலேதான் அவர்கள் எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்கிறார்கள், தவறான வழியில் போகாதவாறு தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள். அந்த இறை அருள் அவர்களை கண்ணும் கருத்துமாக வளர்த்தெடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் அன்னை தெரேசா. அந்த இறை அருள் அவர்களுக்குள்ளே எழுப்பிய அந்த சிந்தனைகள், உணர்வுகளின் அடிப்படையிலே கடவுள் தன்னை அழைத்திருக்கிறார், சிறப்பான பணிகளுக்காக தன்னை அழைத்திருக்கிறார் என்று உணர்ந்து அவர் துறவு மடத்திலே சேர்கிறார். அன்பானவர்களே, அந்த இறை அருள் சிறப்பான அழைத்தல் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை மற்ற எல்லா துறவிகளை விட மிகச் சிறந்தவர்களாக அவர்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். எக்கால் விதின கால், அழைப்புக்குள்ளே மற்றொரு அழைப்பு, சிறப்பான அழைப்பு என்று அதை சொல்வார்கள். அந்த இறைவன் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் அந்த திட்டத்திலிருந்து ஒருபோதும் தவற மாட்டார்கள், தவற முடியாது. அப்படியே தவறி போனாலும் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக படைக்கின்ற பொழுதே அவர் கொடுத்த அந்த திட்டத்திற்கு மாறாக சிந்தித்தார்கள் என்றால், ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் விதித்திருக்கிற இறை அருள் ஞானம் எப்படியாவது அவர்களை வழிக்கு கொண்டு வந்துவிடும். அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்கள் வழியாக இந்த உலகம் ஒரு உயர்ந்த அருளை பெற வேண்டும், விடுதலையின் அருளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை அப்படியாக வழிநடத்துகின்றது. அன்புக்கினவர்களே, கடவுள் உலகிலே பல பேரை அழைத்திருக்கிறார். முதலில் ஆதாமை அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார், அதற்கு முன்னதாக காயினை அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார், மோயிசனை அழைத்தார், சாமுவேலை நேரடியாக கூப்பிட்டார், பல தடவை சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்டார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து வழியாக தம்முடைய சீடர்களை அழைத்தார். அதன் பிறகு திருச்சபை அழைக்க வந்த புனித சவுலை அழைக்கின்றார். மற்றவர்களை கடவுள் நேரடியாக அழைக்காமல் மனிதர்கள் வழியாக அவர் அழைக்கின்றார். நேரம் வந்துவிட்டது, உன் பணிகளை செய்வதற்கான, என் பணிகளை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக மனிதர்கள் வழியாக அழைக்கின்றார். புனித அகஸ்தினார் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் அவர் தேர்ந்து கொண்டதனால் ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவுக்கு கீழே விளைவித்தால் அவனால் என்ன பயன் என்று திரும்ப திரும்ப சொல்லி அடிக்கடிக்கு அம்மி நகரும் என்பது போல அகஸ்தினார் உணரும் வரை அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதன் பிறகு அவர் இறை வழிக்கு தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார். அடுத்தபடி அன்னை தெரேசாவிற்கு வருவோம். அன்னை தெரேசா கான்வென்ட்ல இருக்கிறாங்க. வருடாந்தர தியானத்திற்காக டார்ஜிலிங் செல்வதற்காக ஹவுரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவருடன் நிறைய சகோதரர்கள் ஒன்றாக போகிறார்கள். குறிப்பிட்ட நேரத்திலே அந்த ரயிலை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேகமாக ஓடுகிறார்கள். ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் டார்ஜிலிங் போறார்கள். போகிற பாதையிலே அந்த பிளாட்ஃபார்ம்ல ரயில்வே நடைபாதையிலே ஒரு நோயாளி படுத்திருக்கிறார். உடம்பெல்லாம் புண், காயம், பலவீனமாக கிடக்கிறார், ஒல்லியாக இருக்கிறார். போகும்பொழுது தாகமாயிருக்கிறது என்று கேட்கிறார். அவர் ஹிந்தியில பேசிருக்கலாம், நான் தமிழ்ல சொல்றேன். நான் தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்குது, தாகமா இருக்கு, தண்ணி தண்ணின்னு கேக்குறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒருத்தர் கூட இந்தால சீந்தவே இல்லை. இந்தால் கத்துறானே, தண்ணி குடுக்கலான்னு யாரும் பாக்கல. அவங்கவுங்க ரயில பிடிக்கிறக்கா அவங்கவுங்க ஓடுறாங்க, திரும்பி வரவங்க வீட்டுக்கு போகணுன்னு போறாங்க. ஆனால் கடவுள் அந்த மனிதர் வழியாக அன்னை திரேசாவை அழைத்ததால் ஒருவரும் கூட அந்த அழைப்பினுடைய தாக்கம் கிடைக்கவில்லை.
அன்னை திரேசா மட்டும் அவர் மனதை எதுவோ செய்கிறார். அந்த வார்த்தைகள் தாகமாயிருக்குது, தாகமாயிருக்கிறது என்று அன்னை திரேசா நிற்கிறார். ஆண்டவர் அந்த மனிதர் வழியா அழைக்கிறார், உனக்கு நேரம் வந்து விட்டது, வா வா, உன் பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அன்னை திரேசா நின்று அந்த மனிதருக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக ஓடோடி சென்று ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கொண்டு, ஒரு குவளையில தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அந்த மனிதர் பக்கத்துல வைத்து குடிங்க என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு திரும்புகிற பொழுது தாகமா இருக்கு, தண்ணி தண்ணி தாகமா இருக்குன்னு கத்துறாங்க. அன்னை திரேசுக்கு ஒண்ணுமே புரியல, தண்ணி வச்சுட்டமே ஏன் குடிக்க மாட்டேங்கிறார், மறுபடியும் தாகமா இருக்குன்னு கத்துறாரே என்று. என்ன கொடுமைனா, அந்த மனுஷனால எழுந்திருக்கவோ அந்த அந்த தண்ணி கோலை எடுத்து தண்ணி குடிக்கவும் அவரால் முடியல. உடம்பெல்லாம் புண்ணு வலி, நகர முடியல. ஒரு பக்கம் ஆண்டவர் இந்த மனிதர் வழியாக அழைக்கிறார், தாகமா இருக்கிற திரேசா வா வா என்று. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு அவருடைய அருட்சகோதரிகள் எல்லாம் கத்துறாங்க, திரேசா சீக்கிரமா, டைம் ஆச்சு, ட்ரெயின் கிளம்ப போகும்போது 2 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் வா 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 என்று கத்துறாங்க. எல்லாரும் கத்துறாங்க, சீக்கிரம் வா திரேசா, நிக்காத வா வா என்கிறார். இந்த பக்கம் உலகம் அழைக்கிறது, இந்த பக்கம் இறைவனுடைய அழைப்பு. அன்னை திரேசா என்ன செய்யறன்னு தெரியல, இந்த பக்கம் பாக்குறதா அந்த பக்கம் பாக்குறதா. துறவு மனத்தின் ஒழுங்குமுறைப்படி டார்ஜிலிங் சென்று தியானம் செய்ய போகலாமா இல்ல வேண்டாமா என்று ஒரே குழப்பம். ஆனால் அன்னை திரேசா சகோதரர்களுடைய தொந்தரவு தாங்க மாட்டாமல் ட்ரெயின்ல ஏறிக்கிறாங்க. தாகமா இருக்கிறது நான் மனிதன் கத்துனானே, அந்த நேரத்திலிருந்து அவர் உயிரை பாடா படுத்துகிறது அந்த வார்த்தை. அன்னை திரேசா அன்றிலிருந்து அந்த தியானம் முடிகிற வரைக்கும் சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, யாரோடும் சிரிச்சு பேச முடியல, தியானத்திலும் கலந்து கொள்ள முடியவில்லை. என்ன சொல்றான் ஒண்ணுமே புரியல. தாகமா இருக்கிறது, தாகமா இருக்கிறது என்று இயேசு அவருடைய உள்ளத்திலே கத்திக்கொண்டே இருக்கிறார். சிலுவையில இயேசு கத்தியதை போல, தாகமா இருக்கிறது, எனக்கு யார் தண்ணீர் கொடுப்பார்கள், யார் என் தாகத்தை தீர்ப்பார்கள், யார் எனக்கு உதவுவார்கள் என்று இயேசு அவருடைய உள்ளத்திலே சொன்ன அந்த வார்த்தைகள் அவரை பாடாய்படுத்துகிறது. அதன் பிறகுதான் முடிவெடுக்கிறார், இறைப்பணிக்காக, நோயாளிகளுக்காக, தாகமா இருக்கிற அத்தனை பேருக்காகவும் நாம் உழைப்போம் என்று அந்த அழைத்தலுக்குள்ளே அந்த உயர்ந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு என்னென்ன நடந்தது என்று நாம் அறிவோம். அன்னை திரேசா புனிதையாக இருக்கிறார். அவர் அன்னை திரேசா அவருக்கென்று ஒரு சபையை ஆரம்பித்த பிறகு கார்ல போவார். போகும் பொழுது அந்த ஓட்டுநரிடம் சொல்லுவாங்க, ராமா மெதுவா போப்பா, ரொம்ப வேகமா போகாத, மெதுவா போ. ஏமா, இல்ல ரோட்ல ஏசு குற்றுயிராய் கொலை உயிராய் படுத்து கிடப்பார், யாருடைய உதவியை தேடி ரோட்ல படுத்து கிடப்பார். ஆண் வழியாக, பெண் வழியாக, நோயாளி வழியாக இறைவன் நம்மை அழைப்பார். ஆகவே மெதுவா போப்பா, யார் ரோட்ல படுத்து கிடந்தாலும், சிக்கா கிடந்தாலும், அனாதைய கிடந்தாலும், நாம் அவர்களை இயேசுவை அழைத்து கொண்டு போவோம். எல்லா நோயாளிகளிலும் நான் இயேசுவை பார்க்கிறேன், அவர்கள் தாகமா இருக்கிறார் என்று அவர்களிலே நான் கண்டுகொள்கிறேன் என்று அன்னை திரேசா சொல்வார்களாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னை திரேசா அடக்கம் செய்யப்பட்ட அந்த கான்வென்ட்டுக்குள்ளே எங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த கல்லறைக்கு பக்கத்திலேயே ஒரு சேப்பல் இருக்கிறது. அந்த ரூம்லயே ஒரு ஓரத்தில் சேப்பல், அது பக்கத்திலே அவருடைய கல்லறை இருக்கிறது. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது கல்லறையிலே. அதை விட சிறப்பாக தன்னை போல மற்றவர்களையும் கடவுள் அழைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னை திரேசா அடக்கம் செய்யப்பட்டிருக்க அந்த கல்லறைக்கு அருகிலே திருப்பலி பீடம் இருக்கிறது. அதற்கு இந்த சுவற்றிலே சிலுவை இருக்கிறது, பாடுபட்ட சுருவம் இருக்கிறது. அதற்கு கீழே ஐ தர்ஸ்ட், நான் தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு தன்னை அழைத்த அந்த வார்த்தைகளை அங்கே பொறித்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தன்னை போல எல்லாரும் இயேசு ஒவ்வொரு நோயாளியிலும் நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று அழைப்பதை எல்லாரும் உணர வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனித சின்னப்பர் சவுலாக இருக்கிற பொழுது அவர் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் தான். ஆனால் அந்த கிறிஸ்தவையை அழிப்பதற்காக எல்லா கிறிஸ்தவர்களையும் கொன்று அழித்து சிறையில் அடைத்து கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்க நினைத்தார். ஆனால் கடவுள் அவரை தடுத்தாட்கொண்டு, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று, நீர் யார் என்று கேட்டு அவருக்கு அறிவுறுத்துகிறார். அதன் பிறகு புனித சின்னப்பர் மற்ற எல்லா சீடர்களை விட அதிகமாக புறையின மக்களுக்கு இயேசுவின் நற்செய்தி கொண்டு சென்றார். அதுபோல இப்பொழுது நாம் இயேசுவனுடைய அழைப்பை ஏற்காமல் அவரை விட்டு விலகி போய் கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் கேட்போம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்,
என்னை விரும்புகிறீரா? என்னுடைய பணி உமக்கு வேண்டுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கற்றுத்தாருங்கள், எனக்கு அறிவுறுத்துங்கள், என் பாதை என்ன என்பதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று நாம் கேட்போம் என்றால் அற்புதமாக நம்மை வழி நடத்துவார். வீட்டில் அப்பா நம்மை பார்த்து நல்லா படி, நல்லா படிச்சா தப்பா நல்லா இருக்க முடியும் என்று சொன்னால் அது கடவுளுடைய அழைப்பு. அம்மா சொல்றாங்க, சாப்பிடும்போது செல்போன் பார்க்காத, நல்லா சாப்பிடு, ருசிச்சு சாப்பிடு, நல்லா நொறுங்கு சாப்பிடு, 100 வயது இருப்பாய், நல்லா சாப்பிட்டா தானே நாளைக்கு நல்லா இருக்க முடியும் என்று அம்மா சொல்லுகிறார் என்றால் இயேசுதான் நம்மை அறிவுறுத்துகிறார், அறிவுரை தருகிறார். இந்த கெட்ட வழியில நீ போகாதப்பா, தப்பு, நீ போறப்பா அது தப்பு, உன்னுடைய கெட்ட பழக்கத்தை நிறுத்து என்று பெரியோர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார் என்றால் கடவுள் நம்மை பெரும் காரியங்களுக்காக தயார்படுத்துவதற்காக நம்மை ஒழுங்குபடுத்துகிறார், நெறிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரது குரலை கேட்கக்கூடிய பக்குவம் நமக்கு எப்போ வரும் என்றால் நாம் விவிலியம் படித்து தியானித்து ஜெபித்து ஆண்டவரோடு இணைந்திருந்தால், இறை சிந்தனையோடு இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் இறை பணிகளை செய்ய நாம் முன் வருவோம். அன்னை தெரசாவை போல நாமும் ஆண்டவருடைய கரத்திலே பெரும் அற்புத பணியாளர்களாக நாம் இருப்போம். அன்பானவர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி. மீண்டும் நாளை வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.